பெரும் மரியாதைக்குரிய ஊடகத் தோழமைகள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இடஒதுக்கீடு என்பது பிச்சை அல்ல. இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கு இந்திய ஒன்றிய அரசியலமைப்பு சட்டம் முறைப்படி தந்திருக்கிற அடிப்படை உரிமை. ஒரு இனத்தை அழிக்கணும்னா அந்த இனத்தின் கல்வி உரிமையை பறிச்சா போதும், அந்த இனம் தானா அழிஞ்சிரும்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்லி அழிச்சிருக்கான் சர்வாதிகாரி ஹிட்லர். அதே போன்று இன்னைக்கு மருத்துவ கல்வி உரிமையில் குறிப்பாக ஓபிசி என்கிற 252 தமிழ் சமூகங்களுடைய அந்த உரிமையை பறித்து, அதுவும் 60% கல்வி உரிமையை பறித்து, வெறும் 3.3% இருக்கிற உயர்சாதி தலைமுறைகளுக்கு அறமீறி அள்ளி கொடுத்திருக்கிறதுங்கிறது ஒரு நேர்மையற்ற செயல். அதை இந்திய ஒன்றிய அரசை ஆள்கிற அதிகார வர்க்கமே செஞ்சிருக்குங்கிறதான் ஒரு நேர்மையற்ற அறமற்ற ஒரு போக்கு. இதை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது ஓபிசிங்கிறது யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். நாடார், வன்னியர், தேவர், உடையார், கோனார், முத்திரையர், இப்படி 252 தமிழ் சமூகங்கள். இந்த சமூகத்துக்கிட்டிருந்து பறித்து ஒரே ஒரு ஒற்றை சிறுபான்மை சமூகத்துக்கு கொடுத்ததுங்கிறது, இது இதை வந்து நம்மளுடைய தமிழ் மண்ணை தமிழ் மக்களை ஆள்கிற தமிழக அரசு இதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காது மட்டுமல்ல, இதற்கு எதிர்த்து போராடாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய வன்முறை. இதை முறைப்படி தமிழ்நாட்டின் எதிர்கட்சிகள் கூட வலிமையாக கண்டிக்கல. அதாவது சமூக நீதிங்கிறது இன்னைக்கு ஏற்ற இறக்கத்தோட தமிழ் மண்ணில் பொருளாதாரத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அதில் பாதாளத்தில் கிடக்கிற சமூகங்கள் எத்தனை எத்தனையோ. இந்த போக்கு தொடர்ந்தால் இன்னைக்கு ஓபிசிகிட்டிருந்து பறிக்கப்பட்ட இந்த உரிமைகள் அடுத்தது பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடுலையும் கை வைக்கும்ங்கிறது எல்லாரும் அறிந்தது உணர்ந்தது. அதாவது இந்த ஆண்டு மட்டும் 11,027 மருத்துவ இடங்களை, இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கு சொந்தமான இடங்களை அதிகார வர்க்கம் பறித்து ஒரு சிறுபான்மை இனத்துக்கு கொடுத்துருக்கு. கடந்த 4 ஆண்டுகளாக 40,000 மேற்பட்ட மருத்துவ இடங்களை இந்த பூர்வகுடி மக்கள்கிட்டருந்து பறித்து அபகரித்து அந்த உயர்சாதி இனத்துக்கிட்ட இந்திய அதிகார வர்க்கம் கொடுத்துருக்கு பிஜேபி அரசு. இந்த போக்கு தொடர்ந்தால் மருத்துவம் படிக்கணுங்கிற நிலை இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் 60% பேருக்கு, 60% மாணவர்களுக்கு நீங்க மறந்துடணுங்கிறது. இந்த போக்க இந்திய அதிகார வர்க்கம் ஒரு கட்டத்தில் நிறுத்திக்கணும். இந்த உரிமையை, இந்த அடிப்படை உரிமையை பறிச்சதுக்கு தமிழ் மண்ணில் ஒரு பெரும் போராட்டம் கொந்தளிப்பு எழுந்திருக்கணும். ஆனால் எழலை. கொரோனா காலத்தில் கொரோனாவை காரணம் காட்டில, அதை தாண்டி இந்த சூழல்லையே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அபகரித்து தங்களுடைய சதி திட்டங்களை, ஏற்கனவே தீட்டி வச்ச சதி திட்டங்களை நிறைவேற்றணும்னு இந்திய அதிகார வர்க்கம் இன்னைக்கு அதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சிட்ருக்கு. தமிழ்நாடு அரசும் அதுக்கு துணை போகுதுங்கிறது தான் நினச்சி பார்க்க முடியாத வேதனை. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா ஜல்லிக்கட்டுக்காக எப்படி நம்ம போராடணுமோ அப்படி ஒரு பெரும் போராட்டத்தை மாணவர்கள் இளைஞர்களோட மானமுள்ள தமிழினத்தை திரட்டி போராடினா மட்டும்தான் இருப்பதை காத்து இழந்ததையும் மீட்டெடுத்து தமிழினம் தலை நிமிர்ந்து வாழும். இல்லாட்டினா இந்த பூமி பந்தில் தமிழினம்னு ஒரு இனம் இருந்ததாக ஏதோ ஒரு இனம் அந்த வரலாற்றை படிக்க வேண்டிய சூழல் வரும். அதற்கு காரணம் நம்மளை அழிப்பவர்கள் போடுகிற திட்டம் அல்ல. இதை கண்டுக்காம எதிர்த்து போராடாம உரிமைகளை மீட்காம விட்ட ஒரு பெரும் குறையும் ஒரு பெரும் பழியையும் நம்மை வந்து சேருங்கிறத நினைவில் வச்சுக்கோம். அதிகார வர்க்கங்கள் தங்களை திருத்தி கொள்ளட்டும், இல்லட்டினா
நாம திருத்துகிற வேலையை செய்வோங்கிறத சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.